இந்த வீடியோவில் இதுவரை டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் உடுமலை நாராயண கவி மருதகாசி பற்றிய கேள்வி விடைகளை நம்ம பார்க்க போகிறோம் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரத்தின் பட்டப்பெயர் என்ன மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பட்டப்பெயர் என்ன மக்கள் கவிஞர் திரைக்கவி திலகம் என்ற சிறப்புக்குரியவர் யார் மருதகாசி திரைக்கவி திலகம் என்ற சிறப்புக்குரியவர் யார் மருதகாசி ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவும் இல்லை என்றும் நம் வாழ்விலே பஞ்சமே இல்லை என்ற பாடல் வரிகளினுடைய ஆசிரியர் யார் மருதகாசி ஏர் முனைக்கு நேர் இங்கே எதுவும் இல்லை என்றும் நம் வாழ்விலே பஞ்சமே இல்லை என்ற பாடலினுடைய ஆசிரியர் யார் மருதகாசி பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் யார் உடுமலை நாராயண கவி பகுத்தறிவு கவிராயர் என்று தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் யார் உடுமலை நாராயண கவி மலை வரும் என்றே மந்திரம் ஜெபித்தது அந்த காலம் அது மலையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம் என்று பாடியவர் யார் உடுமலை நாராயண கவி மலை வரும் என்றே மந்திரம் ஜெபித்தது அந்த காலம் அந்த மலையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம் என்று பாடியவர் யார் உடுமலை நாராயண கவி பக்தி முக்கியம் அந்த காலம் படிப்பு முக்கியம் இந்த காலம் என்ற பாடலை பாடியவர் யார் உடுமலை நாராயண கவி பக்தி முக்கியம் அந்த காலம் படிப்பு முக்கியம் இந்த காலம் என்ற பாடலை பாடியவர் யார் உடுமலை நாராயணகவி உச்சி மேலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது ஒற்றுமையில்லா மனிதகுலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் உச்சி மேலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது ஒற்றுமையில்லாத மனிதகுலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திரைக்கவி திலகம் என்று அழைக்கப்படுபவர் யார் உடுமலை நாராயண கவி திரைக்கவி திலகம் என்று அழைக்கப்படுபவர் யார் உடுமலை நாராயண கவி அவ்வளோதான் இதே மாதிரி நிறைய வீடியோஸுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்